ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. ஆல்ரெடி நம்ம கடல் மீன் கிடைக்குமான்னு ஒரு மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தோம். பட் அங்கே கடல் மீன் கிடைக்கல. இன்றைக்கி ஒரு மார்க்கெட் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கும் போகிறோம். கடல் மீன் கிடைக்குதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பிரஸ்பதி மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேயாச்சும் கடல் மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸில் நிறைய பழங்கள் வித்துட்டு இருந்தாங்க. இங்கே பழங்கள் எல்லாமே சீப்பான ரேட்டில் கிடைக்குது. என்ன சொல்கிறது, எல்லா வெரைட்டி பழமுமே கிடைக்குது. மார்க்கெட்டுன்னு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பழக்கடையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பழம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராகி உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இட்லி எல்லாம் வித்துட்ருக்காங்க. எனக்கு வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து ஒரு ஃபீலு, காலையில் இட்லி வடை சட்னி சாம்பார்னு காலையில் கடை ஓடிட்டுருக்கு. அடுத்து தான் வந்து அங்கே விலை என்னன்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கீரை பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குது. இந்த கிழங்கு விலையும் இல்லையா, அதுக்கு மேலே வர இலை அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். மீன் மார்க்கெட் இது தான். இங்கே பாருங்கள், ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இந்த கெண்டை மீன் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரியான மீன் வகைகள், வளர்ப்பு மீன் தான் கெண்டை மீன். அதுக்கப்புறம் வந்து கட்லா மீன் அதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. ஏரி மீன் தான் இங்கே நிறைய இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மீன் தேலி மீன் மாதிரி கொடுக்கலாம் இருக்குது. இதோட பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஒரு நாலஞ்சு கடை தான் இருக்கே. அந்த மாதிரி கடல் மீன் இங்கே கிடைக்கல. பட் ஆனால் நிறைய காய்கறிகள் வித்துட்ருக்கு. சரி, கொஞ்சம் காய்கறிகள் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். காய்கறி வாங்கலாம், வாங்க. முள்ளங்கி வாங்கிக்கலாம், கத்திரிக்காய் வாங்கிக்கலாம், ஏக் பாவு வாங்குங்க. கத்திரிக்காய் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அதாவது கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் கத்திரிக்காய். பட் எப்போவுமே விலை கம்மியாக தான் கிடைக்கும். இன்றைக்கி என்னவோ தெரில, இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை கூட மாதிரி இருக்குது. அடுத்து முள்ளங்கி வாங்கியிருந்தோம். முள்ளங்கி வந்து 1 கிலோ 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. 1 கிலோ சேப்பங்கிழங்கு வாங்கினீங்கன்னா 30 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 1 கிலோ வாங்கினா நாங்கள் ஒரு வேலைக்கு தான் என்ன சொல்கிறது சாதம் வைப்போம். ஸோ அது வேஸ்ட்டாக தான் போயிடும். 4 குழந்தைங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல, வாங்கி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறத விட 20 ரூபாய்க்கு வாங்கிக்கலான்னு வாங்கினோம். இந்த பக்கம் பார்த்தா புதினா, தனியா, அதாவது கொத்தமல்லி எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. புளிச்சக்கீரை கூட வித்துட்டு இருந்தாங்க. 20 ரூபா 30 ரூபா போகும். இந்த காய்கறி மொத்தம் 70 ரூபா இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. புதினா வெந்தயக்கீரை வச்சுருக்காங்க, பாலக்கு, புதினா, காரமணி, பொட்டல் பாருங்க, பொட்டல் வச்சுருக்காங்க. இது பாருங்க, தாமரை தண்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் மார்க்கெட்டுக்கு வெளியில் ரோடு இருக்கும் இல்லையா, அங்கே தான் எவ்வளோ காய்கறி வச்சு வித்துட்ருக்காங்க பாருங்கள். முருங்கைக்காய் இருக்குது, எல்லா காய்கறியுமே இருக்குது. இல்லாத காய்கறியே இல்லை. இன்னும் நாங்கள் வெளியில் தான் இருக்கோம். மார்க்கெட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். பெரிய மார்க்கெட் இது, அவ்வளோ வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. லோக்கலில் கிடைக்காத நிறைய வெஜிடபிள் இங்கே கிடைக்குது. 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கிட்டுருக்கோம். 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை கேட்டிருக்கோம். நிறைய கருவேப்பிலை தான் தராங்க. என்ன சொல்கிறது, நம்ம ஊர்லலாம் வந்து ஃப்ரீயாக கூட கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். பட் இப்போல்லாம் வந்து கருவேப்பிலை விலைக்கு தான் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இருந்தால் இவ்வளோ கருவேப்பிலை 10 ரூபாய்க்கு தராங்களான்னு சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் வாங்கி எவ்வளோ காலம் ஆச்சு, ஃப்ரீயாக தான் வாங்கியிருக்கேன் நான். அடுத்தது புதினா வாங்க போகிறோம். லோக்கல் மார்க்கெட்லலாம் அந்த புதினா கருவேப்பிலை கிடைக்காது. இஸ்கா நாம் கியா? சாய் பத்தா. சாய் பத்தா கதேதா சாய் பத்தா. சாய் பத்தான்னு சொல்றாங்க, என்னன்னே தெரியல பாக்கறதுக்கு, புதுசா இருக்கு. 20 ரூபாய்க்கு வாங்கி இருக்கோம் இது மொத்தம். பப்பாயா கட்டணும் வாங்கலாமா? 40 ரூபாய் கிலோ சொல்றாங்க, வாங்கிக்கோ. ஏக் பீஸ் 1 கேஜி. ஒரு பீஸே போதும். ஏக் பீஸ் 20 ரூபாய் இந்த பப்பாளி.
இங்கே இந்த மழை சீசன் அப்போ நிறைய நாவல் பழம் கிடைக்குது. டேஸ்டாகவும் இருக்குது, இனிப்பாக இருக்குது. ஒரு கிலோ வந்து 60 ரூபாய் சொல்லியிருந்தாரு. சரி, அதனால் 1/2 கிலோ நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிறுத்தி வச்சுருக்கோம். நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது. என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் இந்த டைமில் நாவல் பழம் கிடைக்குதான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த இட்லி கடை தான். விலை என்ன அப்படின்ட்டு கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. கித்னா ஹே ஏக் இட்லி? ஹாஂ, 20 ரூபாய் 1 பிளேட். 3 இட்லி. வடா 3 தோ பீஸ் 3 2 வடை 30 ரூபாய் அப்படின்னு சொன்னார். அதாவது 3 இட்லி சட்னியோட 20 ரூபாய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வடை, அதுக்கப்புறம் தோசை கூட இருக்குது. இங்கே நாங்கள் வந்து பார்த்தப்ப என்ன சொல்கிறது, நான்வெஜ் அதாவது மீன் மார்க்கெட் வந்து சின்னதாக இருக்குது. வெஜிடபிள் மார்க்கெட் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க வந்து அதிகம் வந்து வெஜிடபிளை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் வெஜிடபிள் மார்க்கெட் தான் பெருசாக இருக்குது, நான்வெஜ் மார்க்கெட் ரொம்ப சின்ன. இப்போ அடுத்து இன்னொரு ஒரு மார்க்கெட் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட்டோட பேர் புதுவாரி மார்க்கெட்டு. ஒரு கடல் மீனுக்காக எப்படியெல்லாம் சுத்த வேண்டியதாக இருக்குது பாருங்கள். வாங்க, இந்த மார்க்கெட்டில் என்ன இருக்குது, கடல் மீன் கிடைக்குதா இல்லையா எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஆடுலாம் நிறைய வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே மட்டன் கடை இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைன்னா கட் பண்ணுறதுக்காக இங்கேயே வச்சுருக்காங்கன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ துப்பட்டா இருக்குது. இங்கே ஜென்ஸ் கூட இந்த மாதிரி துப்பட்டா வந்து முகத்தில் அப்படிலாம் கட்டிகிட்டு போவாங்க. அந்தளவுக்கு வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், தூசி அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் கலர் கலராக ஜென்ஸ் கூட கட்டிகிட்டு போய் நான் பார்த்துருக்கேன். அதுதான் நிறைய இருக்குது பாருங்கள். பழம்லாம் நிறைய விற்றுட்ருக்கு இந்த பக்கம். மார்க்கெட்டோட பேரே வந்து புதுவாரி மார்க்கெட், அப்படின்னா புதன்கிழமை மார்க்கெட்டுன்னு அர்த்தம். மேபி புதன்கிழமை வந்தால் இன்னும் கூட நல்லாயிருக்குமோ என்னவோ தெரியல. இப்போவே நிறைய கடைகள் தான் இருக்குது. அப்படியே 1 பை 1 பார்த்துட்டே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள் பேக்லாம் வச்சுருக்காங்க. ஒருவேளை இனிமேல் தான் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. துணி கடைகளும் இருக்குது பாருங்கள். இப்போ தான் எடுத்து மாட்டிகிட்டு இருக்காங்க, கடையை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயுமே பாருங்கள் எவ்வளோ நாவல் பழம் விற்றுட்ருக்காங்கன்ட்டு. இங்கேயும் ஒரு தோசை கடை இருக்குது இந்த மார்க்கெட்லேயும். அவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறார். நான் வீடியோ எடுக்கவே கிட்ட போயிட்டு விலை என்னன்னு கேட்கலாம். கித்னா ஏக் தோசா? 35. மிகவும் சென்னை இஸ்லேயே பிடிச்சிருக்கோம். ஒரு தோசையோட விலை வந்து 35 ரூபாய் சொல்கிறாரு. மசாலா தோசை மேலே மசாலா போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள் நாங்கள் மார்க்கெட் போகிற வழியில் ஆந்திரா சமாஜ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தெலுங்கு இருக்கும், செகண்ட் லாங்குவேஜாக நினைக்கிறேன். சிக்கன் கடை இங்கே இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். இதுவுமே ஒரு சிக்கன் கடை தான். சரியான மழை பெய்யுது, கண்டினியூஸாக மழை விடாமல் பெஞ்சிட்ருக்கு. இங்கே மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு சொல்லுங்கள். இங்கே தினமுமே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, டே அண்ட் நைட் அப்படி மழை பெய்யுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ என்ன சொல்கிறது ஈரமாக இருக்குது தரையெல்லாம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே இந்த கெண்ட மீனை வச்சுருந்தாங்களா, என் மைண்டே அப்செட் ஆகிடுச்சு. இங்கேயும் இது தான் இருக்கா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ரோகு இறால். இந்த கடையில் தான் கடல் மீன் ஒன்றே ஒன்று பார்த்துருக்கேன். பாம்ஃப்ரெட் வச்சுருக்காங்க பாருங்கள். நண்டு இருக்கே, கடல் நண்டு. நண்டு வாங்கிக்கிறேன், இரு பார்க்கலாமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாமா. கடல் நண்டு இருக்கு, கடல் மீன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மார்க்கெட்டை அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. கடல் மீன் கிடைச்சா சந்தோஷம்தான். ஆல்ரெடி ஒரு கடையில் கடல் மீன் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். கடல் நண்டு கடல் மீன் எல்லாம் இருக்குது. பட்டு நமக்கு வேறு எதனா வெரைட்டி கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பட் ஆனால் எங்கே பார்க்கும்போது கெண்டை மீன், அதுக்கப்புறம் கட்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே வளர்ப்பு மீன் தான். நம்ம வந்து என்ன சொல்கிறது, கடல் மீன்லாம் எதுவுமே கண்ணால் இது வரைக்கும் நான் இன்னும் பார்க்கல, அந்த ஒரு கடையை தவிர.
ஆஸ் யூஷுவல் வெஸ்ட் பெங்காலில் நான் என்ன மீன் எல்லாம் பார்த்தனோ அது எல்லா மீனுமே இங்கேயும் இருக்குது. பாப்தா மச்சுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது ஏற்கனவே அங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த மீன் இங்கே நிறைய இருக்குது. இந்த மீனோட பேர் தான் எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இதுவும் கெண்டை மீன் தான். ஆஸ் யூஷுவல் ரத்தத்தெல்லாம் தெளித்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவர் ஒரு பெங்காலி, ரொம்ப மீன் ஆசையாக வாங்கிட்டு இருந்தார். அவர் பேசினது எல்லாமே பெங்காலியில் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசினது எல்லாமே எனக்கு புரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மீனை எடை போடுங்க, என்ன விலை அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம இந்த மீன் தான் வாங்கிட்டுருக்கோம். இது கடல் மீன் தான், நாங்கள் கேட்டு தான் வாங்கினோம். பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, கடல் மீன் தனியாக, வளர்ப்பு மீன் தனியாக தெரியும். அரை கிலோ மீன் வாங்கியிருக்கோம். ஒரு கிலோ மீன் வந்து 400 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் 200 ரூபாய்க்கு அரை கிலோ மீன் வாங்கியிருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக கடல் மீனை கண்டுபிடிச்சிட்டோம். கிலோ 500ஆ? ரொம்ப நாள் கழித்து நண்டு பார்த்தோமேனு சொல்லிட்டு ஒரு 2 நண்டு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தோம். அந்த 2 நண்டு மட்டுமே உங்களுக்கு அரை கிலோ இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் 1/2 கிலோ எங்களுக்கு கரெக்டாக போச்சு சமைச்சு சாப்பிட்டப்ப. இந்த தாத்தா தான் இங்கே ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி செதுலெல்லாம் இல்லாமல் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாரு. எப்படியோ ஒரு வழியாக கடல் மீனை கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய கடல் மீன் வந்து வியாழக்கிழமையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கடையில் மட்டும்தான் கிடைக்கிது. நண்டு, கடல் நண்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் பாம்ஃப்ரேட் கிடச்சிது. பாம்ஃப்ரேட் வந்து 1 கிலோ வந்து 1000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கடல் மீன் வந்து 1 கிலோ 400 ரூபான்னு ஒரு கடல் மீன் கிடச்சிருக்கு. சரி, வாங்கி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டோம். க்ளீன் பண்ண கொடுத்துருக்கோம். நண்டு வந்து 1 கிலோ 500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 2 நண்டு தான் எடுத்தோம். நாங்கள் 1/2 கிலோ வரும்னு நினச்சோம், பட் 1/2 கிலோ வந்துருச்சு. 1/2 கிலோ நண்டு வாங்கியிருக்கோம், 250 ரூபாய் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா. 1/2 கிலோ கடல் மீன் 200 ரூபாய், 1/2 கிலோ நண்டு வந்து 250 ரூபாய், மொத்தம் 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பட் ஆனால் பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்கிறது, கிடைக்காது இல்லையா கடல் மீன் அதிகமாக, எந்த மார்க்கெட்லேயுமே கிடைக்கல. நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டோம், இந்த மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அதனால கூட விலை ஜாஸ்தியாக இருக்கலாம். இப்போ தாத்தா வந்து நம்மளோட நண்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தாரு, கட் பண்ணி அதை மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்துகிட்டு. ஆனால் இதுக்கு நாங்கள் தனியாக எதுவுமே சார்ஜ் பண்ணல. நம்ம மீன் வாங்கிறதுக்கு கொடுத்தோம் இல்லையா, அதாவது மீன் நண்டுக்கான பணம், அவ்வளோதான். க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பணமும் கொடுக்கல. க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதை வந்து வெஸ்ட் பெங்காலில் லொட்டே மாச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே கிடைக்கிது, நிறைய பெங்காலிஸ் இங்கே வந்து வாங்கிட்டுருக்காங்க. அடுத்து கவரில் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மீன் உங்களுக்கு என்னென்னு தெரிதா சொல்லுங்கள். வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ஃபேமஸ் இலிஷ் மாச் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விலை அது, அது இங்கேயும் கிடைக்கிது. இப்போ வந்து நம்மளோட மீனை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தமே 6 மீன் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட ஒருத்தர் ஹெல்ப்பு இருக்காரு. இவர் வந்து கத்திரிக்கோள் வச்சு அந்த வால் சைடில் இருக்க அந்த செதுலெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாரு. கண்ணு எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. இங்கே அது குடலெல்லாம் எடுக்கலாம். ஆஹா, இங்கே மீனில் வந்து கண்ணை எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க, அதனால் நம்மளும் அது மாதிரி எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். ஐயா, என் மச்சலிக்கா நாம் கே பருவா. இப்போ நம்ம வாங்கின மீனோட பேர் பருவா. அவர் வால் அந்த செதுலெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இவர் வந்து அதோடய குடல் அதெல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இங்கே மீன் சாப்பிட்றதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, மீனோட கண்ணை வந்து இவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போதே மீனோட கண்ணை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. எங்களையுமே ரிமூவ் பண்ணட்டுமா, மீனோட கண்ணை ரிமூவ் பண்ணி தரட்டுமான்னு கேட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அவங்க அந்த கண்ணை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக தலையே பாதி வெட்டி போட்டுட்டாங்க. வெட்டி போட்டுட்டு அப்படி தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குறைலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க தனியாக சார்ஜ் பண்ணலன்னா கூட அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டி ஏரா வச்சுருக்காங்க. இது எல்லாமே கூட உங்களுக்கு வளர்ப்பு மீன் தான். இங்கே பாருங்கள், மீனோட முட்டை எவ்வளோ வச்சுருக்காங்க. அப்பா, நிறைய மீன் முட்டை வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கொய் மாச்சுன்னு சொல்லுவாங்க வெஸ்ட் பெங்காலில். துள்ளிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக கடல் மீனை கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.